Hello students, now I'm Dipan from Amerda Institute. So educational minister vandu yesterday oru virtual meeting vandu conduct pannitaanga among state secretaries. So and the meeting la enna madriyana information enna decisions eduthirukanga avanga enna information discuss pannanga abingiradha indha video la nama paakaporum. Miga miga mukkiyama nama edhirpaathadhu enna na CBSE class 12 nudaiya exam pathi whether adu postpone panna poraangala alladhu cancel panna poraangala abingiradhu நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி என்ன டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம அப்டேட் பண்ண போறோம். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு சி அவர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணீங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அந்த கண்டக்ட் பண்ண அந்த மீட்டிங் வந்து எல்லா செக்ரட்டரிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு விர்ச்சுவல் மீட்டிங், அதாவது இவர் ஒரு எண்ட்ல இருந்து பேசுவாரு, மற்ற ஸ்டேட் செக்ரட்டரிஸ் அவங்கவுங்க ஸ்டேட்லேருந்து ஆன்லைன் மூலமாக அட்டன் பண்ண ஒரு மீட்டிங் தான் அது. அந்த மீட்டிங்கில் சில டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த COVID-19 வந்ததுலேருந்து ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் செக்டர் அப்படிங்கும் போது டோட்டலாகவே என்னென்னா ஒரு ப்ராப்ளம்க்கு வந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் இன்டர்நெட்டில் என்ன தான் கிளாஸஸ் எடுத்தாலும் அது வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய எண்டு வந்து எய்தர் அந்த ஸ்டூடெண்ட் வந்து வில்லேஜில் இருக்கும் போது அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகணும் இல்லையா. ஸோ அதுலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததை அவங்க ஒத்துக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதை கலையும் விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணும்போது பாரத் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட் ஃப்ரீ நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ஃப்ரீயாக நம்ம இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த பாரத் நெட்னுடைய நோக்கம். ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த டிஸ்கஷனில் நடந்தது. அப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தெரியாதவங்க கூட இருப்பாங்க இல்லையா வில்லேஜில், அது மாதிரி அந்த மாதிரியான இடத்துல ஒரு பஞ்சாயத்து லெவலில் ஒரு ஹெல்ப் டெஸ்க் வச்சு அவங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணுறது, அது சம்மந்தப்பட்ட கிளாரிஃபிகேஷன் டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷன் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்ப் டெஸ்க் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த COVID-19 அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷன் வந்து லாஸ்ட் இயர் அகாடமிக் இயரில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் அப்கமிங் இயர் இந்த இயர்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மினிமம் ஒரு 6 மந்த்துக்காவது இந்த COVID-19 சுச்சுவேஷன் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கும். அப்போ ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து பாரத் நெட் சர்வீஸ் ஸ்கீமை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் மனோதர்பான், இந்த மனோதர்பான் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இதுக்காக வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அதுக்கான ஒரு வெப்சைட்டாக மனோதர்பான் அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதை எஃபெக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி யூசேஜில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த செக்ரட்டரி மீட்டிங்கில் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நியூ எஜுகேஷன் பாலிசி, இதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் பண்ணல பட் லைட்டாக அதை கடந்து போயிருக்காங்க. அது சம்மந்தமாக டிஸ்கஷன் நடந்திருக்கு பட் டைரெக்டாக அது சம்மந்தமாக சொல்லலை. இப்போ ஸ்பெஷல் கிராண்ட், அதாவது நம்ம ஸ்கூல்ஸோட சானிடேஷன் ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் கிராண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மீட்டிங்கில். அப்போ தான் நம்ம எஜுகேஷனை வந்து ப்ராப்பராக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த COVID-19லேருந்து. இன்னொரு விஷயம் 2500 crores வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா அதில் ஃப்ரீ லேப்டாப் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஆன்லைன் கோச்சிங் வந்து எல்லாராலையும் ப்ரொவைட் பண்ண முடியாது இல்லையா, அதனால சர்டைன் என்னென்ன பர்சன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் தேவைப்படும் அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்ஸ் எடுத்து இந்த லேப்டாப் கொடுக்கலாம். ஸோ ஆன்லைன் இன்னொரு 6 to 1 இயர் வந்து இந்த கோவிட் பிரச்சனை வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி எஜுகேஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சர்டைன் அமௌண்ட் ஒதுக்கி ஃப்ரீ லேப்டாப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு எழுந்திருக்கு. ஸோ அது மூலமாக அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ 5228 crores வந்து கிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம செக்ரட்டரி வந்து அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணல. சரி இது ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குவஷின் ரைஸ் பண்ணப்போ என்னென்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, அவரை நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆனிச்சு. ஆனால் அவரை தமிழ் அதாவது ஆஃபீஸர்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணி அவங்க பேசினாங்க, எந்த ஒரு பொலிட்டிஷியன்ஸையும் கூப்பிடல.
ஸோ அதனால இவங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரி வந்து இது மாதிரி அட்டன் பண்ணல இந்த மீட்டிங்கை. இன்னொரு விஷயமும் இருக்கு, அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, அதுல நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா ஹிந்தி எதிர்ப்பு கொள்கை ஒன்று வந்து, அதாவது ஹிந்தி இதை வந்து திணிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா குலக்கல்வி, ஸோ அதை வந்து இம்பார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில கொண்டு வரதா நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணுது. ஸோ அதை வந்து இவங்க என்ஷூர் பண்ணி இந்த டயத்துல கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுக்கு டைரெக்டாக இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாலிசியை மேக் பண்ணிட்டு தான் நம்ம ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசணும். இவங்க டைரெக்டாக ஆஃபீஸர்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறத ப்ராஹிபிட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேட் செக்ரட்டரியை கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி சம்மந்தமாக அவங்க டிசிஷன் எடுத்ததுனால இந்த மீட்டிங் வந்து அவங்க அட்டன் பண்ணல. ஆக்சுவலாக இன்னொரு விஷயமும் இவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு கன்கரண்ட் லிஸ்டில் இருக்குது. ஸோ ஸ்டேட்டோட ரோலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை டிஸ்கஷன் பண்ணாமலே இவங்க வந்து எல்லாத்தையும் டைரக்ட் செக்ரட்டரிகிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு கரெக்டான ப்ராம்ப்டான வேவாக இருக்காது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்த சிபிஎஸ்இ டுவெல்த்துக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னா, அவங்க சிபிஎஸ்இ டிஸ்க 12th பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எப்போ போஸ்ட்போன் பண்ணுறதா இல்லை வந்து கேன்சல் பண்ணிடுவோமா அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் ஒரு டிஸ்கஷனே அவங்க வந்து கொண்டு வரல. இவங்க எப்படின்னா, நார்மலாக ஜென்ரலாக எஜுகேஷனுங்கிறத வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முக்கியமாக வில்லேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல இவங்க இன்சிஸ்ட் பண்ணி அதை செக் பண்ணதை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா பாரத் ஃப்ரீ நெட் சர்வீஸ் இது சம்மந்தமாக டிஸ்கஷன் பண்ணும் போதே அவங்களோட எய்ம் இதாக இருந்திருக்கு. ஆனால் வித்தின் ஃபியூ டேஸில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ போஸ்ட்போன் பண்ண போகிறாங்களா அல்லது கேன்சல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் வித்தின் ஃபியூ டேஸ் உங்களுக்கு ரீச் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன். வந்தோடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். பி வித் அஸ். தேங்க்யூ.